ரொம்ப நாளாச்சு ஒரு டிவி ஷோ இல்லை ஒரு மூவி பற்றி பேசி கம்ப்ளீட்டாக ஒரு டெக் வீடியோஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு டெக் வீடியோஸ்க்கு வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு டிவி ஷோ பற்றி பார்க்கலாம். அந்த ஆப்பிள் டிவி ப்ளஸில் ஒரு ஸ்லோ ஹார்சஸ் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் டிவி சீரீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஜென்ரலாக யாருமே அதை பற்றி இன்னும் பேசலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் ட்விட்டரில் ரிவ்யூஸில் அந்த மாதிரி இன்னும் யாருமே பேசலன்னு நினைக்கிறேன். ஸோ அது நான் ரீசெண்டாக பார்த்தேன், மூணு சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ ஹார்சஸ் பற்றின என்னோடய தாட்ஸை தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸ்லோ ஹார்ஸ் அப்படின்ற இந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்லவ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் சீரீஸ் இருக்குது. அந்த புக் சீரீஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த டிவி ஷோ வந்து எடுத்திருக்காங்க. நமக்கு வந்து பிரிட்டிஷ் டிவி ஷோஸ்னாவே ஜென்ரலி வந்து நமக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே நமக்கு ஞாபகத்து வர்றது நல்ல ஹிட்டான ஷெர்லாக்காக இருக்கட்டும், லூத்தராக இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நிறைய நல்ல நல்ல பிரிட்டிஷ் டிவி சீரீஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த டிவி சீரீஸ் வந்து ஜாஸ்தி பெருசாக பேசப்படலை அப்படின்றது என்னுடைய தாட்டு. ஏன்னா மூணு சீசன்ஸுமே நான் வந்து கண்டினியூஸாக வச்சு பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் அதோடைய ப்ரிமிஸ் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா வந்து ஸ்லவ் ஹவுஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஃபையோட ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ஐஃபை அப்படின்ற ஒரு டாப் ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது பிரச்சனைனால வந்து அங்கேருந்து அங்கே ஒர்க் பண்ண முடியாமல் வந்து நீ இனிமேல் அங்கே இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உன்னை போய் இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியாச்சுன்னா வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே நம்மளுடைய தமிழ் மூவிஸ்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் சென்டர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நீ வந்து ஸ்டில் வந்து ஒரு எம்ஐஃபை ஏஜென்ட் தான், ஆனால் நீ வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டஞ்சன் மாதிரியான ஒரு ஆஃபீஸ் அங்கே கொண்டு வந்து வந்து போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் லாம்ப் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேரி ஓல்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஆல்ரெடி நல்லா ஃபேமஸ். நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட பேட்மேன் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கமிஷனர் கார்டன் நடிச்சிருப்பாரு. ஈவன் ஒன் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் வந்து நம்ம முன்னாடி வந்து இல்லையா ஒரு ட்ரையாலஜி, அதில் கூட வந்து ஒரு பாட்டில் வந்து அவர் வில்லனாக நடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஹீஸ் ஆல்ரெடி நல்ல ஃபேமஸான ஆக்டர் தான், நல்ல நல்ல கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இதில் வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து அந்த ஆர்கனைசேஷனை வந்து ஹெட் பண்ணுறாரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஐஃபைல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஒரு பலிகடா மாதிரி வேணும் அப்படின்னா வந்து வேற யார் இருக்கவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷனை வந்து கை காமிச்சு விட்டுறாங்க. ஸோ அதை வந்து நம்மளால எப்படி பிரில்லியண்ட்டாக வந்து டேக்கிள் பண்ணி அவங்களுக்கு வந்து திருப்பி இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஓவர் ஆர்க்கிங் ப்ரிமிஸ் அப்படின்னா வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ மூணு சீசன் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்னாப்பிங் பேஸ்டு, செகண்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஷ்யன் ஸ்லீப்பர் ஏஜென்ட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு எம்ஐஃபை ஒரு டாப்பில் இருக்கிறவங்க தான், அவங்க ஒரு அவங்களோட ஒரு டார்க் சீக்ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே வந்து சூப்பராகவே இருக்குது. கட்டாயமே வந்து எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய டிவி சீரீஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த டிவி சீரீஸில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாக்சன் லாம்ப் அப்படின்ற அவருடைய கேரக்டரைசேஷன் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் அவருக்கு வயசாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மேனரிசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறது பேசுறது ஒரு பிரில்லியண்ட்டாக ஒரு ஒரு கவுண்டரை கொடுத்து இப்போ வந்து பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க இவங்ககிட்ட டாப் எம்ஐஃபை அவங்ககிட்ட பேசும்போது காமிக்கிற ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுற எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கும்போது இருக்கிற இதாக இருக்கட்டும், ப்ளஸ் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்று அப்படின்னா அவர் காமிக்கிற ஒரு இமோஷனல் சைடாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து மனுஷன் பிச்சு பிணற எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரைட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாக்சன் லாம்பை. அடுத்து வந்து மற்றவங்க அதில் ஒர்க் இருக்கிற மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே கூட வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸோ இவர் வந்து ஏஜ்டு கேரக்டர், ஸோ அதனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இவரால் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு மினியேச்சர் பாண்டு மாதிரி வந்து ஒரு கேரக்டர். பட் ஆனால் அவர் வந்து எப்போ பாரு போய் ஒரு மொக்க வாங்குறதே வந்து ஒரு வேலையாக வச்சுருக்காரு. பட் ஆனால் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய இயலாமையை காமிக்கிறதா இருக்கட்டும், எப்போ பாரு அவரை வந்து இவர் ஜாக்சன் லாம்ப் வந்து நொய் நொய் நொய்னு ஏதாவது ஒன்று திட்டிகிட்டே இருக்கும்போது அவர் காமிக்கிற ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து அவருமே வந்து வெளிக்காட்டியிருக்காரு. மற்ற ஆக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு சின்ன சின்ன டைமென்ஷன்ஸ். ஒருத்தர் ஹேக்கராக இருக்கட்டும், அவன் எப்போ பாரு யாரையுமே மதிக்காமல் வந்து பேசிகிட்டே இருப்பான். ஸோ அது அவன் மேலே நமக்கு ஒரு சின்ன எரிச்சல் இருந்து என்னடா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு லேடிஸ் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். ஃபஸ்ட்டு சீசனில் ஒருத்தவங்க இருப்பாங்க, செகண்ட் சீசனில் இன்னொருத்தவங்க வராங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லாமே யார் வந்தாலுமே வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க.
ஓவரால் வந்து ஒரு டிவி ஷோ வந்து உங்களுக்கு ஹிட் ஆகணும் இல்லை உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து இந்த ஸ்லோ ஹார்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம ரூட் பண்ண முடியுது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் இந்த டிவி ஷோ வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்வேன். அது எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம். இந்த டிவி ஷோவில் எனக்கு பிடிச்ச ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூரேஷன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா மூணு சீசன். ஸோ இந்த மூணு சீசன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுமே வந்து 6 எபிசோட்ஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா டக்குன்னு 6 எபிசோடையுமே நீங்கள் பார்த்துடலாம். ப்ளஸ் இன்னொரு ஒரு ப்ளஸ் என்னென்னா நான் முன்னாடியே சொன்னே இல்லையா ஒவ்வொரு சீசனுக்கு வந்து ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு சீசன் பார்க்குறீங்கன்னா அந்த 6 எபிசோடில் அந்த ஆர்க்கு உண்டான ஸ்டோரி லைன் முடிஞ்சிருது. அதை எடுத்துகிட்டு போய் திருப்பி அடுத்த சீசனுக்கு வந்து கொண்டு போகணுன்றது அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சீசன் பார்க்குறீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் சீசன் பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. இன்ஃபேக்ட் உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் பிடிச்சி போயிடுச்சு நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்கன்றது அடுத்த விஷயம். பட் ஆனால் அந்த ஸ்டோரியாக இருக்குது அதோடவே முடிஞ்சிருது. இப்போ ரீச்சர்லாம் அந்த மாதிரி தான். இப்போ பயங்கர ஃபேமஸ் இல்லையா அதுவுமே புக்கை பேஸ் பண்ணி தான். இதுவுமே அந்த மாதிரி தான். ஒரு ஒரு சீசனுக்கு வந்து ஒரு ஸ்டோரியாக இருக்குது, அதுவும் 6 எபிசோட் தான். நீங்கள் டக்குன்னு உட்காந்திங்கன்னா பிஞ்சு வாட்ச் பண்ணிடலாம். நானுமே அப்படி தான் பார்த்தேன். ஒரு நாள் நைட்டில் 6 எபிசோட் கடகடன் பிஞ்சு வாட்ச், அதுக்கப்புறம் அடுத்த நாள் அடுத்த சீசன் அப்படின்னு மூணு சீசன் கண்டினியூஸாக பார்த்து முடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் இது வந்து நல்லா ஹிட்டாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து 4th சீசன் ஆல்ரெடி வந்து ரெனியூவல் பண்ணி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த ஈரண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதர் டிசம்பர் ஆர் ஜனவரி அப்படி இல்லை. அது இல்லாமல் இந்த ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5 வந்து ரெனியூவல் பண்ணிட்டாங்க ஆப்பிள். ஸோ அதுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். பிடிக்காத விஷயங்கள்னு நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேன் இந்த ரிவியூவில் சொல்கிறதுக்காக. பட் எனக்கு சீரியஸாக தெரியல பிடிக்காத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். மேபி அந்த எடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது. பட் அதை வச்சு வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அதுலேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரியான ஸ்டோரி லைன் போகும். ஸோ அதை நீங்கள் வந்து உள்ளே போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் எபிசோட் தாண்டிட்டீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த டிவி சீசன் வந்து டிவி ஷோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த டிவி ஷோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுடைய தாட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்கலன்னா கட்டாயமாக போய் ஆப்பிள் டிவி ப்ளஸில் இந்த டிவி ஷோ பார்த்துட்டு கீழே வந்து உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.